മുപ്പോക്കാ പല കരുത്തുകളെയും മുതലിൽ എതിർക്കും തമിഴർ മൾട്ടി മനപ്പാൻ ഉടയ മൽവൽ മാര്ക്കെട്ടിങ് മുതൽ മുഖം ആണല്ലേ ഇന്ന് അതൊരു സർവ്വസാധാരണമായ കാര്യമായി മാറിവിട്ടത് അന്ന ഇന്ന് നമ്മുടൻ ഇരുപ്പവർ മൾട്ടി ലെവൽ മാർക്കറ്റിംഗ് മാര്ക്കെട്ടിങ് പുഴപെ ഒരു തിരു അശോക് ബാബു അവർ വണക്കം ഗസ്റ്റ് വരവ് യു വണക്കം വണക്കം ഉം കിട്ടൊന്ന് കേട്ടാ ഒരു മൽടി ലെവൽ മാര്ക്കെട്ടിംഗ് വരുവു എൻജിനിയർ ആയിരുന്ന അത് മറ്റുമല്ല പല ആയിൽ കമ്പനികളിലെ പോലെ കളി ഹെഡ് സെഞ്ചരിക്ക கரியர் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி கேரளத்தில் படிப்பு முடிச்சுட்டு நான் நேராக குஜராத்துக்கு தான் போனேன் ஓகே குஜராத்தில் ஓஎன்ஜிசியில் ஒரு பிளான்ல ஆப்ரேஷன் இன்ஜினியராக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே அதுக்கப்புறம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கு பின்னால் என்னோடய பயணம் ரொம்ப ஸ்பீடாக இருந்தது கிட்டத்தட்ட ஆறோ ஏழோ மாசத்துலேயே எனக்கு என்னோட ஃபர்ஸ்டு கல்ஃப் கல்ஃப் அசைன்மெண்ட்டு கிடைச்சிது நான் ஹத்தரில் கத்தர் பெட்ரோலியம் என்ற ஒரு கம்பெனியில் ஒரு ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வேலை கிடச்சிது அதுக்கப்புறம் உண்மையை சொன்னால் எனக்கு ஊருக்கு திரும்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரல பிகாஸ் நெக்ஸ்ட்டு சிரியாவுக்கு போனேன் ஐ ஒர்க் அரவுண்ட் டூ இயர்ஸ் இன் சிரியா அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூரில் இருந்தேன் சிங்கப்பூர்லேருந்து நான் டைரெக்டாக போனது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள இக்யூட்டோரியல் கினியாங்கிற ஒரு நாட்டுக்கு ஓகே அப்போ என்னோடய மெஜாரிட்டி ஆஃப் த அசைன்மெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் அது என்ன மாதிரி ஒர்க்குன்னு கேட்டால் நிறைய லீகல் கம்ப்ளைண்ட்ஸும் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸும் அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி ஸ்டெபிலிட்டி நிறைய காம்ப்ளிகேட்டட் ப்ரோ ப்ரோ ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மட்டுமல்ல அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலநிற்பை ஹேண்டில் செய்யும் ஒரு ஒரு ஏரியா அண்ட் வி யூஸ் டு ட்ரெயின் தேட் கண்ட்ரி பீப்புள் ஃபார் தேர் டெவலப்மெண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்லும் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் இப்போ இந்தியாவில் இருந்தாலும் நம்ம டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட் தானே செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா இது எல்லா நாட்டிலையும் நடக்கிற ப்ராசஸ் ஓகே அப்போ நாம அந்த நேஷனாலிட்டிக்காக வி யூஸ் டு லேர்ன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஃபார் தம் அவங்களுக்காக நாம் டிஃப்ரெண்ட் லாங்வேஜஸ் நம்ம அவங்களோட லாங்வேஜை பொருந்து அவங்களுக்கு கற்றுக்கொடுக்கணும் அப்படி உள்ள ப்ராஜெக்ட்ஸும் அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்னு சொன்னா விஜ இஸ் பியாண்ட் இமாஜினேஷன் அதெல்லாம் பத்தாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஓகே ஓகே இதுலெல்லாம் நாம தான் ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன் ஹெட்டுங்கிற போஸ்ட்டில் தான் நான் கடைசியில் இருந்தேன் ஓகே அப்போ நம்மக்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் ஏற்பட்டா இட்ஸ் எ ஹியூஜ் டிசாஸ்ட்டு அவ்வளோவுக்கு ரிஸ்க்கும் அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் மக்களோட உள்ள கமிட்மெண்ட்டும் அந்த நாடும் பிளஸ் என்வயன்மெண்ட் அது காரணம் ஆயில் என்வயன்மெண்ட் சொன்னால் இட்ஸ் அண்ட் என்வயன்மெண்டல் திஸ் திங் ஹசாட் அந்த பொருள் வெளியே போயிட்டா அப்புறம் எல்லாமே போச்சு யூ மஸ்ட் பி நோயிங் அபவுட் பிபி டிசாஸ்டர் அண்ட் ஆல் அப்போ நாம கம்ப்ளீட் விஷயங்களும் அது சேஃப்டி ஆனாலும் ஆப்ரேஷன் ஆனாலும் நம்மளோட ஹெல்த் ஆனாலும் எல்லாம் ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டுள்ள ஒரு ஒரு நூறு பெர்சன்டேஜ் டெடிக்கேட்டட் அண்ட் கமிட்மெண்டாக இருக்கிற ஆளுங்களுக்கு தான் அந்த மாதிரி வேலைகளை செய்ய முடியும் நான் சரியாக சொல்ல போனால் சில அண்டர் சீ மைனிங் அப்படிப்பட்ட ஆக்டிவிட்டி இல்லை அது தேர் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் டைவிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே ஓகே அப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த ஆளுங்க டைவ் பண்ணி பைப் லைனும் பொருட்களை எல்லாம் இது வழியில் கனெக்ட் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ண பைப் வழியாக வர்ற எண்ணெய் ஆயில் அண்ட் கேஸோட ப்ராசஸ் கடல்லிருந்து அதாவது கரையிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி

அது மட்டுமல்ல ட்ரம்ப் தான் இதோட மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு அதை விட வேறொரு எக்ஸாம்பிள் தேவையில்லை உலகத்தில் அமெரிக்கே தான் அமெரிக்கன் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி கூட அவருக்கு அண்ட் அப்புறம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஒபாமா அந்த நாட்டில் டிஸ்கஷன்ஸ் பின்ன எப்படி அவர் பிரசிடன்ட் ஆனார் அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர் தே ஆர் லைக் லயன்ஸ் ஏன்னா அவங்க என்ன பிரச்சனை ஆனாலும் என்ன மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அவங்க ஒருத்தரை சொல்லி புரிய வச்சுட்டு இந்த ஆளுங்களோட பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிட்டு தான் இவங்க பிஸ்னஸ் செய்கிறாங்க ஓகே அது இல்லாமல் ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ ஒரு புதிய கம்பெனியை பற்றியோ சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அப்போ இவங்க அவங்கக்கிட்ட போய் சொல்லி புரிய வச்சு அவங்க பிரெயின்ல இருக்கிற பிளாக்கை ரிமூவ் பண்ணி ஸோ தேர் கிரேட் பீப்புள் அவங்க எல்லாம் நிறைய நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி ஆனால் ரொம்ப டேலண்டடும் கூட ரொம்ப மோட்டிவேட்டடும் ஒருபோதும் தளராதவங்களும் கூட அப்போது அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்ததுக்கான காரணம் ஐ ஸ்டில் ரிமம்பர் ஐ டோன்ட் ரிமம்பர் த இயர் அண்ட் டேட் பட் நான் பிரசீலில் வேலை செய்துட்டு இருந்த போது ஐ வாஸ் ஒர்க்கிங் பெட்ரோலியம் கம்பெனி கால் பெட்ரோபிராஸ் பிரஸிலியம் கவர்மெண்ட் கம்பெனி அது அந்த கம்பெனியில் விக்டோரியா என்கிற ப்ராஜெக்டில் ப்ரொடக்ஷன் ஹெட்டாக நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ ஐ யூஸ் டு ஃப்ளை மந்த்லி டூ டைம்ஸ் ஒரு மாதம் அங்கே வேலை செஞ்சால் ஒரு மாதம் இங்கே லீவ் எனக்கு அப்போ நான் எல்லா மாசம் ஃப்ளை பண்ணுவேன் ஸோ ஃப்ரம் துபாய் டு பிரஸீல் ஆல்மோஸ்ட் இட் இஸ் அரௌண்ட் ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஃப்ளைட் அப்போது தான் நான் ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அறிமுகப்பட்டது அந்த பதினாலு மணி நேரம் பேசிகிட்டு இருந்ததில் மீன்ஸ் ஒரு மூணோ நாலோ மணி நேரம் நாங்கள் கண்டினியூஸாக பேசியிருப்போம் இன் இன் த இன் பிட்வீன் பிரேக்காக பிரேக்காக அப்போ அவர் எங்கிட்ட என்ன கேட்டார்னா எதனால இந்தியாவில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வருது போகுது வருது போகுது அவங்க யாரும் ஒருத்தரால அமெரிக்காவில் அல்லது கேனடாவில் நாங்கள் ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து விட்டால் அவ்வளோ பெரிய லீகல் இஷ்யூ அல்லது அவ்வளோ பெரிய கம்பெனி கிட்ட ஃபைட்டோ அல்லாட்டி இல்லாட்டி நாங்கள் ஒரு காலம் அந்த கம்பெனிலேருந்து போக மாட்டோம் பிகாஸ் கம்பெனிஸ் லைக் அ கவர்மெண்ட் ஃபோம் அதனால தான் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேர் ரிச்சாக இருக்கிறாங்க ஆமாம் ரிச்சாக இருக்கு ஏன்னா அவங்க ஒரு கம்பெனியில் இருந்தால் அந்த கம்பெனியில் ஸ்டிக் பண்ணி அந்த கம்பெனியோட பிளான் புரிந்து கம்பெனி கூட க்ரோ செய்வாங்க அப்படி வந்தபோது தான் என்னோட பிரெயினில் இப்படி ஒரு கருத்தாக்கம் உருவாச்சு உருவாச்சு சில நேரங்களில் சில நபர்கள் சில காரணங்கள் அவங்க புதிய லைஃப் ஸ்டைல் இருக்கலாம் அப்புறம் நான் பார்க்குற ஒரு உண்மை என்னன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இந்த வேர்ட் வருவதற்கு காரணம் என்ன ஏன்னா மல்டிபிள் லேயர்ல ப்ராடக்ட் செல்லிங்கும் மல்டிபிள் லேயர்ல இன்கம் தருவதாலும் தானே இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற அதை எப்படி மிக சரியாக டிஃபைன் செய்ய முடியும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எப்படி டிஃபைன் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னா பல லேயர்கள் பிசினஸ் நடக்கும்போது ஒரு மெம்பருக்கு அதோட ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும் இதுதான் மல்டிபிள் லேயர் மல்டிபிள் லேயர்னா என்ன லேயர் ஒன் லேயர் டூ லேயர் த்ரீ லேயர் ஃபோர் அப்ப எந்த லேயர்ல பிசினஸ் நடக்கிறது சில வேலை கடைசி லேயர்ல நடக்கும் போது மேல இருக்கிற மெம்பருக்கு சின்ன ஒரு கமிஷன் தான் கிடைக்கும் ஆனா அந்த நம்பருக்கு கீழே இருக்கிற லேயர்ல நடந்தா அந்த நம்பருக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும் இப்படி ஸ்கீம்களும் பிளான்களும் சொல்றதா இருந்தா பல டிஃபரெண்ட் பிரெயின்ஸும் பல டிஃபரெண்ட் பிளான்ஸும் இருக்கு இந்த வேர்ல்ட் இருக்கு ஆனா என்னோட ஒரு கன்செப்ட்ல என்னோட பிளான் என்னென்னு கேட்டால் இந்த ஒரு வேர்டு தான் என்னை ஸ்ட்ரைக் பண்ணிச்சு மல்டிப்பிள் லேயரில் இன்கம் மல்டிபிள் லேயரில் ப்ராடக்ட் செல்லிங்கும் செய்யும் ஒரு சிஸ்டம் தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அண்ட் இட் இஸ் அக்செப்டட் பை அமெரிக்காவுலேயும் கேனடாவில எல்லாம் இது லீகலைஸ்டு பிஸ்னஸ் ஓகே அது மட்டும் இல்லை நான் இந்த கம்பெனியை கம்பெனியை பற்றியும் இந்த கருத்தாக்கத்தை பற்றியும் யோசித்து நாலோ அஞ்சோ வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஃபீல்டில் வந்தது நான் இதில் வருவதற்கான முக்கியமான காரணம் ஸ்டேட் கவர்மெண்டோட கைட்லைன்ஸ் இருக்குது அப்புறம் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ஃபினான்ஸ் பில் என்ன சொல்லுதுன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் டாக்ஸ் கட்டி செயல்பட வேண்டும் என்ற ஆர்டர் இருக்குது அது மட்டும் இப்போ லேட்டஸ்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்ட் செல்லிங்கை பற்றி மிக தெளிவாக படித்து சென்ட்ரல் கவர்மெண்டோட புதிய கைட்லைன் வந்து அஞ்சு ஆறு மாதம் தான் ஆச்சு அப்போ இங்கே சொன்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த உலகத்தில் உள்ள இவ்வளவு நாடுகளும் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா அதோட அர்த்தம் சம்திங் இஸ் தேர் ஆமாம் நிச்சயமா அப்படி இல்லாட்டி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல ஒரு கேள்வி உங்கள் நண்பர் விமானத்தில் வச்சு கேட்ட கேள்வி தான் எதனால இந்தியாவில் பல மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சிஸ்டம் வருது தோல்வி அடையுது போகுது திரும்ப வருது இப்படி ஒரு சிஸ்டம் எதனால இந்தியாவில் நடக்குது சரி இந்தியாவில் இது ஏன் எப்படி நடக்கிறதுன்னு கேட்டால் இந்தியாவில் இதோட சட்டம் சரியான ஒரு சட்டம் இதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அல்லது அதை இப்படி தான் செய்ய வேண்டும் அப்படி இல்லை இப்படியெல்லாம் செய்யலாம்

மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கு எல்லா ட்ரேட் யூனியன்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ம் முத கட்டத்தில் அது இல்லாமல் இருந்தது முதல் காலங்களில் அது இல்லை இன்னைக்கு மல்டி லெவலுக்கு தனித்தனியாக அரசியல் சங்கங்கள் கூட இருக்குது இதில் அரசியல் சங்கங்களின் தலைமை பொறுப்பில் இருக்கிற பல பிரபலர்களும் இதை குறித்து படித்து அவர் இது உலகத்தில் உட்பட வேண்டிய தொழில் என்றும் இந்தியாவில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வரப்போகிற ஒரு தொழில் என்றும் புரிந்து கொண்டு அதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் ஜோட்

எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நிறைய மாம்பழம் காய்க்கும் மரத்தில் தானே கல்லை தூக்கி எறிவாங்க உண்மைதான் இல்லாட்டி அந்த மரம் அங்கே இருக்குன்னு யாரும் கவனிக்கவே மாட்டாங்க ஆமாம் ஆமாம் தட் இஸ் த ப்ராப்ளம் ஆனால் அது ஒரு ப்ராப்ளம் இல்லை இட்ஸ் அ சேலஞ்ச் ப்ராப்ளம் சொல்ல ஒன்றும் இல்லை உலகத்தில் எவ்ரி இஸ் சேலஞ்ச் ஆமாம் அதை நாம எப்படி எடுக்கிறோம் அல்லது நமக்கு அதில் இருந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கும் சி நான் செய்கிற பிஸ்னஸில் ஒரு விஷயம் இருக்குது நேச்சுரல் எத்தைஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது எல்லா சட்ட வரமுறைகளும் அல்லது எல்லாத்துக்கும் மேலே நேச்சுரலாக இருக்கிற ஒரு எத்திக்ஸ் இருக்கு அதாவது கொடுக்குற ப்ராடக்ட் நல்லதாக இருக்கணும் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாட்டி அந்த ப்ராடக்ட் திரும்ப வாங்கி அவங்க பணத்தை திரும்ப கொடுக்கணும் நிச்சயமாக என்னோட கஸ்டமர் ஒருத்தர் கம்பெனியோட ப்ராடக்ட் வாங்கி சப்போஸ் ஏ டிஸ்ட்ரிபியூட்டர் அவரை போல ஒரு ரீசெலரோ ப்ராடக்ட் வாங்கவோ விரும்பவில்லைனா அந்த கஸ்டமருக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராடக்டோட அதே விலைக்குள்ள ப்ராடக்ட்டை இங்கேயும் கொடுக்கணும் ஓகே ஸோ இட் இஸ் லீகல் ஆமாம் நிச்சயமாக காரணம் இதில் என்னன்னா பல மார்க்கெட்டிங் கம்பெனிகள் தருவது யாரா இருக்கும் அப்போ நூறு ரூபாய்க்கான பொருளை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐநூறு கொடுத்தாலே பல பிரச்சனைகளும் ஏற்படுத்துக்கு ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தை மாத்திக்கிட்டு மக்களுக்கு நூறு சதவிகிதம் எங்க போனாலும் ஒரு பிரச்சனையும் வராத ஒரு ப்ராடக்ட் விற்றால் அந்த ப்ராடக்ட்டு மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும் அதே ப்ராடக்ட்டு நம்ம கம்பெனி வழியா போது ஸ்மார்ட்வே ஏன் கம்பெனி ஸ்மார்ட்வே வழியாக விற்கும்போது அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க காரணம் என்னென்னா அந்த ப்ராடக்ட்டோட விலை அங்கேயும் அவ்வளோதான் இங்கேயும் அவ்வளோதான் சேம் ஆகும் அதுலேருந்து கிடைக்கிற ஒரு கமிஷன் தான் நான் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது புரிஞ்சுது புரிஞ்சுது அதுக்குள்ளே வேறு கம்பெனியோட இன்வால்மெண்ட் இல்லை டைரெக்டாக ஒரு நபர் பர்ச்சேஸ் பண்ண கடையில் பர்ச்சேஸ் பண்ண அதே விலைக்கு நாங்கள் கொடுக்குறாங்க அதே நாம் வேறு சேனல்ல சேனலில் சேரும் எக்ஸாக்ட்லி சரி ஸ்மார்ட்வே ஷாப்பில் ஆக்டிவிட்டிஸ் இப்ப எப்படி நடக்குது என்னென்ன இது ஆக்சுவலி இது ரெண்டும் ரெண்டு தான் ஸ்மார்ட்வேங்கிற மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வழியாக வாழ்க்கை நடத்துகிற ஒரு கூட்டம் மக்களுக்கு மீண்டும் இப்போ ஸ்மார்ட் வேன் சொல்கிற மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிகளில் ம மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிகளில் எனக்கு வந்துட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஓகே அதல்லாமல் ஸ்மார்ட் ஷாப்பிங் சொன்னால் இந்த கஸ்டமருக்கு எந்த ப்ராடக்ட்டும் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குது ஓகே அங்கே இப்போ நாலாயிரம் ப்ராடக்ட் ஆகிடுச்சு சுமார் மூணு மாதத்தில் நாலாயிரம் ப்ராடக்ட் இருக்கிற ஒரு ஆன்லைன் ஷாப் தான் அங்கே ஓடிட்டு இருக்கு ஓகே ஓகே அப்போ வருங்காலத்தில் அதில் அதில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும் அப்போ நிறைய பேருக்கு பர்ச்சேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்போ நிறைய பேருக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் பான்ஸ் கொடுக்க முடியும் இதுதான் நம்மளோட பிளான் ஓகே அப்படின்னு அந்த கம்பெனி க்ரோ செய்வதற்கு ஏற்ப நிறைய பேர் அதனுடைய நுகர்வோராகவும் மாறுவாங்க நிறைய பேர் அதனால பயன் அடைஞ்சிருக்காங்க கரெக்ட் எனக்கு தோணுது இந்த ஸ்மார்ட் ஷாப்பிங்க கான்செப்ட் தவிர வேற சில பிசினஸ்களும் கூட வச்சிருக்கீங்க டிராவலிங் அல்லது டூரிசம் துறை இல்ல பேசிக்கலி நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு டிராவலிங் இண்டஸ்ட்ரி தான் ஓகே எனக்கு சுமார் ஒரு எட்டு ஒன்பது பெரிய லக்ஸுரி பஸ்ஸும் எட்டு பத்து காரும் வண்டிகளும் அப்படியெல்லாம் இருந்தது ஓகே அப்புறம் எங்க அப்பா இருந்ததுக்கு பிறகு அதையெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு என் பிரதரும் நானும் மட்டும்தான் தான் இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஓகே அப்புறம் தான் நாங்கள் பல டிஃப்ரெண்ட் ஃபீல்டை மாறினோம் எங்களுக்கு டெக்னோ ஸ்மார்ட் இன்ஃப்ராடெக் சொல்யூஷன்ஸுங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்கு ஓகே பில்டிங்கு லேண்டு எல்லாம் அதில் இருக்குது அது இல்லாமல் இப்போ ஸ்மார்ட்வே உண்டு பின்ன வே சூப்பர் ஸ்டோர் ஸ்மார்ட் ஷாப்பி இருக்குது அதுக்கு கூட எஸ்டபிள்யூ வேலட் விஜ்இஸ் அபவு டு லான்ச் ஆகஸ்ட்டில் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் விஜிஸ் சிமிலர் டு கேஷ் வேலட் அப்போது உங்களுக்கு அதுலேருந்து பேங்க்லேருந்து உங்களுக்கு அதில் கேஷ் போடலாம் அந்த கேஷை நீங்க யாருக்கு வேணாலும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மூவி டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு ஹோட்டல் பில்ஸ் அப்படி எல்லாம் என்ன அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா அதுல இருக்கிறது என்னன்னா என்னோட ஸ்மார்ட் வேல இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு ஓகே ஓகே அவங்கள சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில அவங்க எஸ்டபிள்யூ வேலட்டில் இருந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணுங்கிறதுக்காக இது புரியுது ஸோ ஸ்மார்ட் வே வேலட் வழியாக நாம் பர்ச்சேஸ் செய்யும் ஒரு பொருள் வாங்கும் போது உண்மையிலே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அதிலிருந்து இருந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் பிறகு அதோட ஸ்கீமை ஒர்க் அவுட் பண்ணணும்ல காரணம் கருத்தாக்கம் ஆயாச்சு கம்பெனி ஆயாச்சு வெப்சைட் ஆயாச்சு சாஃப்ட்வேர் ஐ திங் அரௌண்ட் செவன்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டட் அப்புறம் டெஸ்ட்டும் மற்ற விஷயங்களும் ப்ரொமோஷன்ஸும் அதோட மார்க்கெட்டிங் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு விங் இருக்கு ஸோ அவங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு பெஸ்ட் ப்ரொமோஷன் மெத்தடில் பிகாஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ் இணைக்கும் ஸோ யூ ஹேவ் டு காம்பீட் இப்போ மார்க்கெட்டிங்கில் எக்ஸிஸ்டிங் என்ன விலை கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு ரூபா கம்மியாக கொடுத்தா தான் என் பிஸ்னஸ் ஆள் வருவாங்க கண்டிப்பாக புரிஞ்சுட்டு தானே இந்த ஸ்மார்ட் ஷாப்பிங் கேஸில் ரீஃபண்டை பற்றி சொன்னீங்களே ஸ்மார்ட் வேட விஷயத்தில் சொன்ன ரீஃபண்டிங் ஆ ஸ்மார்ட் வேன் விஷயம் உண்மையிலே அந்த ரீஃபண்டிங் என்ற கான்செப்ட் எதுக்கு இம்ப்ளிமெண்ட் செய்யறோம் சாதாரணமாக பிசினஸ் செய்பவர்கள் ஒருபோதும் ஒருபோதும் ரீஃபண்ட் என்ற ஆப்ஷனை முதலேயே கட் பண்ண முயலுவார்கள் இல்ல சி என்னோட கான்செப்ட் இவ்வளவுதான் எனக்கு வேற ஒருத்தரோட ஒரு ரூபா கூட எனக்கு வேண்டாம் ஓகே ஓகே வேற ஒருத்தரை பண்ணாத ஒரு ப்ராடக்ட்டும் என்னோட ப்ராடக்ட் அவர் பயன்படுத்தவும் வேணும் புரிஞ்சது எந்த மனிதனுக்கும் அவங்களுக்கான ஒரு நேச்சுரல் எத்திக்ஸ் இருக்கும் நிச்சயமாக அப்போ ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி முப்பது நாள் அதை பயன்படுத்தி பார்த்து அவருக்கு அது பிடிக்கல முப்பதாவது நாள் சொல்கிறாரு பிடிக்கல வெல் அண்ட் குட் காரணம் என்னென்னா அதை பிடிக்காத ஒரு ஆளுக்கு நான் எதுக்கு என் ப்ராடக்ட்டை கட்டாயப்படுத்தி கொடுக்கணும் ஒன்று ரெண்டு அதுதான் நம்மளுடைய கைட்லைனாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் லோ ஆனாலும் பல இடங்களில் சொல்லுவது போல் பல கம்பெனிஸும் நாட் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல்லி பல கம்பெனிகளும் அது இந்த அமெரிக்காவில் ஆனாலும் பிரிட்டனில் ஆனாலும் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது ஓகே அப்போ அந்த மாதிரி சிஸ்டம் ஃபாலோ செய்வது தானே கரெக்டான ப்ராடக்ட் அப்படி இல்லாத என்னோட ப்ராடக்ட் நான் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டேன் நீங்க அதை பயன்படுத்துவீங்களா அப்படி செய்வது சரியா இருக்காது சரி இல்ல பிகாஸ் நான் ஒரு கம்பெனி நடத்தும் போது அல்டிமேட்லி நானும் ஒரு கஸ்டமராக தானே இருக்கிறேன் நிச்சயமாக இப்போ நான் ஒரு வேறொரு கடைக்கு போய் ஒரு ஷர்ட் வாங்கினா நானும் ஒரு கஸ்டமரா தானே இப்போ கஸ்டமரோட ரைட்ஸும் எனக்கு தெரியணும் மேனேஜ்மெண்டோட ரைட்ஸும் எனக்கு தெரியணும் அதெல்லாமே எனக்கு மட்டும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு மற்றவங்களை தொந்தரவு பண்ணுறதுல அர்த்தம் இல்லை ஓகே மீன்ஸ் ஸ்பெஷலி பர்சன் லைக் மீ இருபது வருஷம் ஆயில் ஃபீல்டும் உலகத்துல முக்கு மூலையெல்லாம் சுற்றி இருக்கிற ஒருத்தருக்கு அப்படி ஒரு முறையில பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை நாலு வருஷமாக இந்த கருத்தாக்கத்தை மனசில் வச்சிருந்தது அப்புறம் ஸ்டார்ட் பண்ணின போது ஸ்டார்ட் செய்வதற்கான ஒரு சூழல் எப்படி ஒரு வாட்ச் எப்படி அது க்ரோஸ் எதோ அதாவது தொடக்க எப்படி நம்ம ஆக்சுவலி நானும் என்னோட ஒரு பார்ட்னர் மிஸ்டர் சூரஜ் நாயர் இருக்கிறாரு சூரஜ் போனான் ப்ரோட் அப் இன் டெல்லி ஓகே நாங்க ரெண்டு பேரும் அறிமுகமானது வெஸ்ட் ஆஃப்ரிக்கால கேபோனுங்கிற ஒரு நாட்டில சூரஜ் அங்கே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ப்ராஜெக்டில் போய்ட்டுருந்தார் நான் அங்கே ஒரு டூ ஃபிஃப்டி க்ரோர்ஸ் ருபீஸ்க்கு ஒரு டீசல் டேங்க் ஃபார்ம் அங்கே கன்சல்டண்ட்டாக போயிட்டுருந்தேன் ஓகே ஸோ அதோட ஃப்ரெண்ட் அண்ட் என்ஜினியரிங்கும் அதோடய எல்லா விஷயங்களும் படித்து அந்த கவர்மெண்ட்டுக்கு அதை கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் அங்கே இம்ப்ளிமெண்ட் செய்வது என்னோட டாஸ்க் அப்படி தான் நாங்கள் பார்த்தது அப்போ நம்ம பார்த்தது அது ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று கரெக்டாக நினைவு வரல ஓகே அந்த ஒரு நட்பு தான் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் நாங்கள் டெய்லி பேசிகிட்டு இருப்போம் ஓகே பிகாஸ் சிமிலர் ஆ ஆ டெக்னிக்கல் பர்சன்ஸ் ஆமாம் அப்போ நாங்கள் எப்பவும் சாதாரணமான முறையில் இருந்து மாறி வித்தியாசமாக சிந்திப்போம் அப்போ இது இப்படி அல்ல அப்படி ஆனால் எப்படி இருக்கும் அதாவது நார்மலான சிந்தனையில் கொஞ்சம் இப்போ பாசிபிலிட்டி பாசிபிளாக இருக்கும் ஆனால் அப்படி யாரும் சிந்திக்க கூட செய்திருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை பற்றி தான் எப்போது டிஸ்கஸ் செய்வோம் அப்படிதான் எங்களுக்கு ஒரு கருத்தாக்கம் அப்புறம் குறிப்பாக என்னோட மைண்டுக்குள்ள மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இருக்குது என் கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த விஷயம் இருக்குது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இன்ட்ரில் ஒரு உண்மை என்றும் அதை எப்படியாவது நான் மூலமாக உலகத்துக்கு உணர்த்தணும்னா ஒரு கம்பெனி தோங்கி மக்களுக்கும் பயனுள்ளதாகவும் அப்படி ஆகும்போது எனக்கு வேர்ல்டில் பல நாட்டுகளுக்கு போகாமல் இந்தியாவிலே இருந்து பிஸ்னஸ் பண்ணவும் முடியும் என்ற ஒரு கருத்து என் மனசுல இருக்குதுல்ல இதுக்கிடையில் நாங்கள் இப்படி பேசி பேசி எங்கள் மைண்ட்ல வந்த ஒரு கருத்து தான் நம்ம ஒரு ஷாப்பு துவங்கி கஸ்டமரை கூப்பிடுவதை விட நல்லது ஆமாம் கஸ்டமரை கண்டுபிடித்து ஷாப் தொடங்கினா எப்படி இருக்கும் என்பது தான் எங்கள் பாயிண்ட் அப்போ நாங்கள் ஆக்சுவலி ஒரு ஆன்லைன் ஷாப் ஸ்டார்ட் பண்ணி பிறகு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதுக்கான ப்ராஜெக்ட்ஸுக்கு பேக்கில் நாங்கள் ஸ்டடி பண்ண வேண்டியிருந்தது அப்படி எட்டு மாதத்தை ஸ்டடீஸுக்கு அப்புறம் தான் நாங்கள் இதுக்கு இதுக்கு வந்தது வி ஹாவ் டு திங்க் ரிவர்ஸ் ஓகே ஒரு ஷாப் எப்படி சக்ஸஸ் ஆகுது கஸ்டமர் வரும்போது அப்போ கஸ்டமர் ஆல்ரெடி இருந்தால் ஒரு ஷாப் தோங்கினா இட்ஸ் ஆல்ரெடி சக்ஸஸ் அப்போ சக்ஸஸுக்காக வி டோன்ட் நீட் டு டேக் எனி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஃபார் பிகமிங் சக்ஸஸ் ஆமாம் ஆமாம் அதுதான் அதனுடைய அடிப்படையை ஃபவுண்டேஷன் நான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்படி புது புது கருத்துக்களை வெளியிடும்போது போது எல்லாருக்கும் முதலில் எதற்கு ஒரு மனநிலை உண்டு இந்த நம்ம கருத்தை கொண்டு வந்த போது இங்க சொன்ன மாதிரி அரசியல் மட்டத்தில் இருந்தும் சமூகத்தில் இருந்தும் என்ன ரெஸ்பான்ஸ் வந்தது நாம எப்படி அந்த சேலஞ்சே ஏத்து இல்ல இதுல எப்படின்னு கேட்டா ஒரு ஆள் இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது அந்த ஆளோட பேக்ரவுண்ட் எல்லாரும் விசாரிப்பாங்க இல்லையா அப்போ அரசியல இருந்தாலும் அல்லது சமூகத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் ஹூ இஸ் அசோக் ஓகே ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு அப்போ என்னோட பேக்ல எல்லாமே கிளீன் இமேஜ் மட்டும் அதாவது நான் இங்கே ஒண்ணு நான் ஊர்ல இல்லை நான் ஜாப் ஃபேமிலி விஷயங்களுக்காக போகணும் ரெண்டு நான் ஒரு கேஸுக்கோ ஒரு ஃபைட்டுக்கோ ஒன்றும் போகாத ஒரு ஆள் அப்புறம் நான் ஏதாவது செய்திருக்கேன்னா அது மற்றவங்களுக்கான உதவி மட்டும்தான் நிச்சயமாக அது அல்லாமல் அதில் கூடுதலாக என்னை பற்றி யாருக்கும் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை அப்போ அப்படி ஒரு பேக்ரவுண்ட் கிடைத்ததால் அது ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் இவன் பிரச்சனைக்காரன் இல்லை இவன் இப்படிப்பட்ட ஆளுன்னு அப்புறம் பணம்ங்கிற விஷயம் நான் இருபது வருஷமாக ஆயில் ஃபீல்டில் இருக்கேன் இல்லையா அப்போ உங்களுக்கே தெரியும் நான் ஆயில் ஃபீல்டில் இருந்துட்டு பணம் மாதிரி இல்லையா அப்படி அஹா நிச்சயமாக அப்போ திரும்பவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கல்ல இந்த மாதிரி வேலை என்பது வெரி கிளியர் ஆகும் காரணம் நாம் செய்கிற ஹார்ட் ஒர்க்கோட கைமாறு மட்டும்தான் பணம் அது இல்லாம பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமல்ல ஒரு காரியம் செய்வது ஏன்னா ரூபாயோட ப்ரோடக்ட் ஆயிருந்தா அதுதானே அதோட லாபம் நான் மக்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வெறும் அஞ்சோ ஆறோ பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் மீதி இருக்கிற கம்ப்ளீட் நான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ அப்படின்னா நீங்க அடுத்து கேட்க போற கேள்வி ஸ்மார்ட் வேல ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்களே இதுக்கான பேக்ரவுண்ட் என்ன என்பது தானே உங்க அடுத்த கேள்வி அதுக்கான ஆன்சர் நான் சொல்லி தரேன் ஒரு டாக்டர் திறமையானவராக இருந்தால் அங்கே கூட்டம் இல்லையா கூடுவோம் ஒரு டாக்டர் அவ்வளோ குவாலிட்டி இல்லாம இருந்தால் அங்கே யாரும் போக மாட்டாங்க இல்லையா சேம் திங் இங்கே வரும்போது மக்களுக்கு ஏ மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் நான் செய்கிற சிஸ்டம் ஏன் சிஸ்டம்னு சொன்னால் இன்னைக்கு உள்ள கூலி இன்னைக்குனு உள்ள சிஸ்டத்தில் நம்பக்கூடிய ஒரு ஆள் நான் ஏன்னா மூணு நாளைக்கான சேல்ஸோட போனஸ் மூணு நாள்லேயே அவங்களுக்கு திருப்பி கொடுத்துரு கொடுத்துருங்க அப்போ அதை பத்து நாள் கழிந்து அதுவரை அந்த ஃபண்டை என் கையில் வச்சு ரொட்டேட் பண்ணக்கூடிய திங்கிங் மென்டாலிட்டி என்கிட்ட இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கெடுத்து கொண்டிருக்கு குவிக் ஸ்பீட் ஓகே ஸ்பீடு தானே லைஃபு ஆமாம்மா லைஃப்பில் நேரம் யாருக்கும் டைமே இல்லையே ரெண்டாவது விஷயம் என்ன ஒரு விஷன் நாம் இதை எப்படி முன்னுக்கு கொண்டு போக முடியும் அடுத்த டென் இயர்ஸ் கடந்தால் எப்படியா இருக்கும் இது என்ன லெவல் ஆகும் விஷன் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆளுங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க அவங்களுக்காக நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வருவேன் டு மேக் ஈஸி ஃபார் தேர் மார்க்கெட்டிங் எஸ் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் மக்களுக்கு கொடுக்கணும் இது கூடவே பர்சனலி நான் நிறைய சேரிட்டியும் பண்ணுறேன் ஓகே இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் காட்டுவதும் அதுதான் ம் ஏன்னா ஒன்றோ ரெண்டோ இல்லை பத்தோ இருபத்தஞ்சோ ஆட்கள் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கையில் வச்சுருப்பதை விட நல்லது அது ஒரு மில்லியனாக மாற்றி பாக்கி வரும் பணத்தை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இந்த உலகத்தில் போவர்டிங்கிற பிரச்சனையும் இருக்காது இருக்காது ஏன்னா நமக்கு இவ்வளோ திறமையும் அறிவும் எல்லாம் இருப்பதால் இல்லையே வேலையெல்லாம் கிடைச்சது எல்லாம் அந்த கடவுளோட செயல் தான் ஆமாம் நிச்சயமாக இல்லாமல் நம்ம அங்கிருக்க நமக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே ரெண்டு கை ரெண்டு கால் மட்டும்தானே இருக்குது ஆனால் நாம் நினைக்கிறோம் நமக்கு இதெல்லாம் கிடைத்தது பின்ன என்னோடய திறமையால் அல்லது நான் படித்ததால் அப்படி இட்ஸ் எ மிஸ்கன்செப்ஷன் ஆமா நிச்சயமா மிஸ்கன்செப்ட் நிறைய பேர் இன்ஜினியர் ஆக வரேன் நம்மளோட புத்தி உள்ளவங்களும் நான் சொன்னது இன்ஜினியர் ஆகி வருவது ஒவ்வொரு வருஷமும் எத்தனை 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 பேர் எத்தனை இன்ஜினியர்ஸ் எத்தனை டாக்டர்ஸ் ஆமா 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 அப்ப நமக்கு கடவுள் என்னென்னவோ சக்தியை கொடுத்திருக்கிறார் அல்லது கடவுள ஆசீர்வதிச்சிருக்கீல்ல அது ஒவ்வொருத்தவங்க ஆமா நிச்சயம் நோக்கமாகும் அப்ப அதை நாம மிஸ்யூஸ் பண்ணாம நாம செய்யறத பின்ன ஒருத்தர் என்னோட பாயிண்ட் அவுட் செய்யறாரு நீங்க செய்யறது சரியில்லை அப்போ நான் ரிவீல் பண்ணுவேன் பிகாஸ் நானும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தானே ஆமா அப்போ நாம செய்திகளால் நூறு பர்சன்டேஜ் சரியாக இருக்கணும்னு ஒரு ஒரு காலம் இல்லையே ஆமாம் ஆமாம் அப்போது அதை அனலைஸ் பண்ணது இஃப் இட்ஸ் ரியல் மிஸ்டேக் வி வில் டிஸ்கஸ் அது சேஞ்ச் ஆகும் இப்போது சட்டப்படியான என்னென்ன பாதுகாப்புகள் இருக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்க்கு இந்தியன் அட்மாஸ்பியர் கவர்மெண்ட்டு கைட்லைன்ஸ் இறக்கியிருக்காங்க கைட்லைன்ஸ் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இறக்கி இருக்கிறது உங்களுக்கு இப்படியெல்லாம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் செய்யலாம் அப்படி உள்ள பாயிண்ட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு அந்த ஒரு ஃப்ரெயமுக்குள்ளே நின்றுக்கிட்டு நூறு பெர்சன்டேஜ் கடைப்பிடித்தான் நாங்கள் இது செய்கிறோம் ஓகே அதனால தான் இப்போ மூணு ஆச்சு சுமார் ரெண்டு ரெண்டே முக்கால் வருஷம் ஆச்சு இந்த ஸ்டேட்டில் ரொம்ப எஃபெக்டிவாக பிஸ்னஸ் செய்யிட்டுருக்கோம் ஓகே அப்படின்னா அர்த்தம் என்ன அது மட்டுமல்ல இன்னைக்கு ட்ரேட் யூனியனில் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் தொழிலாளர்கள் ஸ்மார்ட் மேயில் இருக்கிறாங்க பல யூனியன்களில் ஆமாம் ஆமாம் யூனியன்கள்லாம் லீகலாக பிஸ்னஸ் பண்ணதால் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனியன்லேயும் நான் செய்கிற பிளானும் நான் செய்கிற ப்ராசஸும் நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாமல் டிஸ்கஸ் பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன்னா என்னை பொறுத்தவரையில் இந்த பிஸ்னஸை நல்ல முறையில் பல வருஷங்களாக செய்து இங்கே உள்ள எல்லாரும் இன்றைக்கி என் கூட ஒரு இருபது வயது உள்ள பையன் இப்போது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கான்னா அவன் ரிட்டையர் செய்வதும் இந்த கம்பெனியிலிருந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது நடத்திட்டு இருக்கிறான் ஓகே இப்போ நமக்கு கூட எத்தனை பேர் இருக்காங்க கன்சியூமராகவோ அதில் கம்பெனியோட நிழலில் குறைந்தது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஆட்கள் பெர்மனடான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க இருக்கும் ஆ அதில் பத்து மூவாயிரம் ஆட்களுக்கு இந்த வாரம் இன்கம் கிடைக்கிது ஓகே அப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் மூவாயிரம் பேருக்கு வாழ்க்கை கொடுக்க முடிந்தது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் நான் அத மிகப்பெரிய அதிர்ஷ்டமா தான் நினைக்கிறேன் அது என்னோட திறமையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சக்தி கடவுளோட சக்தி